சரபேஸ்வரர் தோன்றிய காரணம். இரண்யனை வதம் செய்த நரசிம்மர் அந்த அசுரனின் குருதி குடித்ததால் மதிமயங்கி ஆக்ரோஷமானார். நரசிம்மத்தின் கோபம் தணிக்க தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை வேண்டினர். அதனால் சிவபெருமான் சரபேஸ்வரரின் உருவம் எடுத்தார். சரபேஸ்வரரின் தோற்றம் மிகவும் விசித்திரமானது. மனிதன், பறவை, மிருகம் மூன்றும் சேர்ந்த கலவையாக இருந்தது. தங்க நிற பறவையின் உடலும் மேலே தூக்கிய இரண்டு இறக்கைகளும் நான்கு கால்கள் மேலே தூக்கிய நிலையிலும் நான்கு கால்கள் கீழேயும் மேலே தூக்கிய ஒரு வாலும் தெய்வீக தன்மை கொண்ட மனித தலையும் அதில் சிங்க முகமும் கொண்ட ஒரு விசித்திர பிறவியாக உருமாறினார். இந்த விசித்திரமான பிறவி தோன்றியதும் எழுப்பிய சப்தத்தில் நரசிம்மர் அடங்கியதாக சொல்கிறார்கள். சரபேஸ்வரரின் சக்திகளாக விளங்குபவர்கள் பிருத்யங்கரா மற்றும் சூலினி ஆவார். சத்ருக்களால் ஏற்படக்கூடிய பில்லி, சூனியம், ஏவல் போன்றவற்றுக்கு மட்டுமில்லாமல் இவரை தரிசித்து முழு நம்பிக்கையுடன் பிரார்த்தித்து வந்தால் எல்லா விதமான நோய்களையும் தீர்த்து வைப்பார் என்றும் கூறப்படுகிறது. சரபேஸ்வரரை பூஜை செய்வதற்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகுகால நேரமே உகந்தது. இந்த ராகு காலத்தில் சரபேஸ்வரரை வழிபடுபவர்களின் எதிரிகள் அழிக்கப்படுவார்கள். அவர்களின் நோய்கள் நீங்கும். அனைத்து செயல்களிலும் வெற்றி பெறுவார்கள். எத்தகைய விதியையும் மாற்றும் சக்தி சரபேஸ்வரருக்கு மட்டுமே உண்டு. மருத்துவத்தால் கைவிடப்பட்ட மாறாத உடலுபாதைகள் மற்றும் மனோவியாதிகள், கர்ம வினைகள், கொடிய தரித்திரங்கள் யாவும் சரபேஸ்வரரை வழிபடுபவரை விட்டு ஓடிவிடும். விதியையே மாற்றும் சக்தி சரபேஸ்வரருக்கு உண்டு. எதிரிகள் பில்லி சூனியம் ஒழிய, மரண பயம் அகல, நீடித்த ஆயுள் ஆரோக்கியம் அடைய சரபேஸ்வரர் வழிபாடு வழிவகுக்கும். ஓம் சரபேஸ்வரரே போற்றி போற்றி.